கூடலூர் அடுத்த தேவர் சோலை பகுதியில் சூறாவளி காற்றுடன் பெய்த ஆலங்கட்டி மழையால் 7000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்தன. நீலகிரி மாவட்டம் தேவர் சோலை பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியான தேவர் சோலை பஜார் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்றுடன் பெய்த ஆலங்கட்டி மழையால் பிஞ்சு காய்களுடன் இருந்த 7000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்தன. மேலும் ஏற்கனவே அந்த பகுதியில் காட்டு யானைகளின் அட்டகாசத்தால் சேதமான பயிர்களுக்கு அரசு இதுவரை இழப்பீடு வழங்கவில்லை என்றும் தற்போது ஏற்பட்டுள்ள இந்த இழப்பால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். ஆதலால் தமிழக அரசின் தோட்டக்கலை துறையும் வருவாய்த்துறையும் சேதமடைந்த வாழைத் தோட்டங்களை பார்வையிட்டு விவசாயிகளுக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.